கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவே, உங்கள் யாவரையும் மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபையுள்ள நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். பைபிளை பற்றிய தொடர்பாடத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட வேதாகமத்தினுடைய அதிகாரத்தை பற்றி நாம் படிக்கலாம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபையுள்ள பத்திரிகையின் ஆசிரியரும், ஜெசி ஸ்கூல் ஆஃப் வாஞ்சிரத்தின் இயக்குநருமான போதகர் பிலமன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். வேதாகமம் ஏன் கொடுக்கப்பட்டது? வேதாகமம் ஏன் வெளிப்படுத்தப்பட்டது? இந்த வேத ஆராய்ச்சி நமக்கு ஏன் அவசியம் என்ற தொடர் பாடத்திலே கடைசியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தேவனுடைய மனிதன் மீது, ஒரு கிறிஸ்தவன் மீது, ஒரு கிறிஸ்தவர் மீது முழு ஆவிக்குரிய அதிகாரம், இதை செய்ய செய்யாத அப்படின்னு சொல்லுகிற அதிகாரம் வேதத்துக்கு மாத்திரமே, பைபிளுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கடந்த பாடத்தில் நாம் படித்தோம். இன்று வேத ஆராய்ச்சி செய்வதனாலே பலன் உண்டா? ஆம், வேத ஆராய்ச்சி பலன் தரக்கூடியதாய் இருக்கிறது என்பதை இன்று படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். யாக்கோபு 1:5, 16-17 குறித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது யாக்கோபு 1:5 வாசிக்க கேட்கலாம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். வேத ஆராய்ச்சி பலன் தரும் என்று தெளிவாக இங்கே சொல்லுகிறது. நாம வேத விஷயத்துல, வேத ஞானத்துல குறைவுள்ளவர்கள் என்ற மனோநிலையோட தேவனிடத்துல போய் வசனத்திடத்துல போனால் நம்மாலே கற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இது பலன் தரக்கூடியதா இருக்குது. ஞான வேணும்னு கேட்டாலே தரக்கூடியவராய் இருக்கிறார் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. மறந்து போய்விட வேண்டாம். பலன் தரும் வேத ஆராய்ச்சி விரும்புகிற ஒருவருடைய வாழ்வு வேதாகமத்தையும் ஜபத்தையும் சேர்ந்து அது செய்ய வேண்டும். இன்னும் கொஞ்சம் ஒருபடி நாம் விரதம் இருந்து, நோன்பிருந்து அல்லது உபவாசம் இருந்து கூட ஜபித்து வேதத்தை படிப்பதனால நிச்சயமான நல்ல பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் மறந்து போய்விட வேண்டாம். வேத ஆராய்ச்சியில இருக்க வேண்டிய ஆட்டிடியூட், பைபிளை படிக்கிறப்ப அது என்ன சொல்லுதுன்னு ஆராய்ச்சி பண்றப்ப நமக்கு இருக்க வேண்டிய மனோநிலை என்னவென்றால், 1 Corinthians 3:1-3 நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. நீங்கள் இன்னும் ஊன் இயல்பின்படி, மாம்சத்தின்படி நடக்கிறீர்கள் என்ற எச்சரிக்கையை கொடுக்கிறார். அப்படின்னா என்னன்னா, மாம்சத்திற்குரிய மனோநிலையோட பைபிள்கிட்ட போக வேண்டாம். அது ஆவிக்குரியது, அது ஆத்மா சம்பந்தப்பட்டது. அந்த மனநிலை இல்லாமல் பைபிள் இடத்துல போகும் பொழுது அது நல்ல பலனை நமக்கு தராது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாயிருக்கின்றோம். 2 Peter 3:18 கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவில் வளரும்படியாக தான் பைபிள் ஆராய்ச்சி செய்தால் நமக்கு நல்ல பலனை தரும். வேற எதையும் தேடி போய் பைபிளை ஆராய்ச்சி செய்தால் அது தேவன் விரும்புகிற பலனை நமக்கு தருமா என்ற ஒரு கேள்வி உண்டு. எபிரேயர் 5:12 கவனிப்போம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடி உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். தேவனுடைய பிள்ளையாக மாறி மறுபடியும் பிறந்து திருமுழுக்கு பெற்று நாம பரலோகத்துக்கு போவதற்காக நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு, இன்ன அடிப்படை விஷயங்களை சொல்லி பைபிள் படிச்சிட்டீங்களா, ஜெபம் பண்ணிட்டீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, பைபிள் படிக்கிறது அவசியம் தெரியுமா,
ஞானஸ்தான சாதாரண இல்லை தெரியுமா, சபை கூடி வருதல் ரொம்ப முக்கியம் தெரியுமான்னு இன்னும் அதே விஷயம் நமக்கு சொல்லப்பட்டு கொண்டே நமக்கு நினைவுபடுத்தப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது சபைக்கு வராதது, பைபிள் படிக்காதது, ஆவிக்குரிய காரியங்கள் அக்கறை செலுத்தாததற்கு இன்னும் காரணம் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் என்றால் நம்மை நாமே அளந்து பார்க்க ஒரு மானிட்டர் இது, ஒரு அளவுகோல் இது. என்ன அப்படின்னா நாம இன்னும் பாலை உண்ணத்தக்கவர்களாக இருக்கிறோம், இதை மறந்து போய்விட வேண்டாம். எபேசியர் 4:11-12 பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும்படிக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையை கட்டி எழுப்பும்படியாக ஏற்படுத்தி இருக்கின்றார். அப்ப பைபிளும் நமக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னா தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய பிள்ளை சபை மக்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தம் பாகும்படியாக கொடுக்கப்பட்ட வேதத்தினிடத்தில் வரும் பொழுது தேவனுக்கு பிரியமாக நாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். திருமுழுக்கில் தேவனுடைய பிள்ளையாக மறுபடியும் பிறந்தோமே, பைபிளை படிச்சு நாம எதுவும் பலன் அடைந்திருக்கிறோமா? இந்த பலன் தரும் வேத ஆராய்ச்சி எப்பொழுது சாத்தியம் என்றால் தேவன் இந்த பைபிளை எதற்காக நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதுதான் அது சாத்தியமானதாயிருக்கும். சரியான மனோநிலைகளை நாம் பார்ப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். 119:97 உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். மனோநிலை, மனசு எப்படி இருக்கணும், புத்தி எப்படி இருக்கணும் பைபிள்கிட்ட வர்றப்ப, அது பலன் தரக்கூடியதா? பைபிள் ஸ்டடியை மாத்தணும்னா, வேத ஆராய்ச்சியை மாத்தணும்னா சத்தியத்தின் மேலே அன்பு வைக்க வேண்டும். இதுதான் அடிப்படை தேவையாக இருக்கிறது. பைபிள் இதை தான் நம்மிடத்தில் கோருகிறது, டிமாண்ட் பண்ணுது. வர்றப்ப சத்தியத்தை கத்துக்கிட்டு கீழ்ப்படிவேன்ற மனோநிலையோட வரும்படியாக. பேதையை புத்திசாலியாக்கக்கூடியது என்று வேதம் சொல்லுகிறது, இதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். 2 தெசலோனிக்கேயர் 2:10-12 சத்தியத்தின் அல்லது இந்த பேருண்மையின் மீது முழு பற்று கொண்டிராவிட்டால் பொய்யை நம்பும் நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். கவனிங்க, இது இல்லாட்டி அந்த இடத்துல போய் விழுவோம். சத்தியத்தின் மேல அன்பு இல்லாட்டி பொய்யில போய் விழக்கூடிய நிலை வரும். ஆனபடியினாலே பலன் உண்டா இல்லையா வேத ஆராய்ச்சி செய்வது என்பதை, நம்முடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை யோசித்து பார்ப்போம். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். விசுவாசம் கொள்ளுங்கள் பைபிளை படிக்கும் பொழுது. நம்பிக்கை கொண்டவர்களாக பைபிள் இடத்திலே வருவோம். ரோமர் 10:17 சொல்லுகிறது, ஒருவன் அறிவித்தால் தானே அதை கேட்க முடியும், கேட்டால் தானே விசுவாசம் வரும். அப்ப நீங்க பைபிளை படித்தால் தானே நம்மளுடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கும். வேதத்தை ஆராய்ச்சி செய்தால் விசுவாசம் வளரும்ன்ற மனோநிலையில வாங்க. நாம பணக்காரனாவும் நோய் தீந்துரும், கஷ்டம் மாறிடும், குழந்தை பிறந்துரும், வீடு வாங்கிடலாம், விருத்தி ஆயிடலாம், போஸ்டிங் கிடைச்சிரும். அது அல்ல பைபிள் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம். அப்ப அதெல்லாம் கடவுள் தரமாட்டாரா? இப்ப நான் அதை பேசல, அது தேவனுக்கு இதெல்லாம் சாதாரணமான விஷயம். ஆனா பைபிள் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கமும் அதை படிக்க வர்றப்ப நமக்கு இருக்க வேண்டிய மனோநிலையும் என்னவென்றால், விசுவாசம் பெருகும்படியாக நான் பைபிளை படிக்கிறேன் அல்லது படிக்க வேண்டும் என்று நாம் வர வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். உபாமம் 29:29 வெளிப்படுத்தப்பட்ட வேத வசனங்களை நாமும் கடைபிடித்து நம்முடைய பிள்ளைகளும் அதை கடைபிடிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். சோ கடைபிடிப்பதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த வேதாகமம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய விசுவாசத்தையும் வளர்க்க ஒவ்வொரு நபரும் தனித்தனியாக வேத ஆராய்ச்சியிலே, குடும்பமாக வேத ஆராய்ச்சியிலே, சபையினுடைய வேத ஆராய்ச்சியிலே கலந்து கொள்ளதான் நம்முடைய விசுவாசம் வளரும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். தயவுசெய்து சரியா புரிஞ்சுக்கங்க, கட்டாயப்படுத்தப்படவில்லை. நீ பைபிளை கட்டாயப்படி அப்படின்னு சொல்லல. ஆனா பைபிள் ஏன் தேவைன்னா ஆத்துமா தேவனுக்கு பிரியமாய் வளர, ஆவிக்குரிய வாழ்க்கை சத்தியத்தின்படி இருக்க, கடவுளுடைய பேருண்மையின்படி வாழ. இந்த பேருண்மைகளின்படி வாழ்ந்தால், சத்தியத்தின்படி வாழ்ந்தால், இந்த பேருண்மையினுடைய நிறைவாகிய பரலோகம், பரம கடவுள் இருக்கிற இடத்திற்கு நாம் போய் சேரலாம். அதற்கு நம்முடைய விசுவாசம் வளரத்தக்கதாக, என் விசுவாசத்தை பெருக்கிக்கிறதுக்காக பைபிளை படிக்கிறேன் என்ற எண்ணத்தோட நான் வர வேண்டும்.
அடுத்தபடியாக புது அறிவை பயன்படுத்துங்கள். வேதத்தை ஆராய்ச்சி செய்யும் பொழுது பைபிள் இடத்துல வரும் பொழுது சரியான காரணத்தோட வர வேண்டும். நல்ல மனப்பான்மையோட கற்றுக்கொள்ள வேண்டும். நாம பைபிளை படிச்சுட்டு இந்த அவங்க சட்டை போட்டது சரியில்லையே, இவங்க ஜெபம் பண்றது சரியில்லையே, நீ நடக்கிறது சரியில்லையேன்னு அடுத்தவங்கள்ட்ட என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிப்பதற்காக அல்ல, நான் கண்ணாடி முன்னே நின்று என்னை பார்த்து என் ஆத்மாவை சீராக்கிக் கொள்வதற்காக நான் பைபிள் படிக்கிறேன் என்ற மனோநிலையிலே வர வேண்டும். ஒரு நாள் கூட பைபிள் எப்படி இருக்குதே நீயே அப்படி நடக்கலன்னு அடுத்தவங்களை சொல்றதுக்காக பைபிளை நாம் படிக்க வேண்டாம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டிய காமன் சென்ஸ் சொல்லுவாங்க அல்லவா, பொது அறிவு நமக்கு தேவையாக இருக்கிறது. சில இடங்களிலே பைபிளை புரிந்து கொள்ள முடியாது, அது உண்மைதான். ஆனாலும் பைபிள் என்றால், பைபிள் அப்படின்னா இந்த வேதாகமம்னா மனிதனுடைய பாவ விடுதலை, அதாவது மீட்பு, நியாய தீர்ப்பு, பரலோகம், நரகம், இதுதான் பைபிளினுடைய மைய விஷயம். இதுக்காக தான் பைபிள் வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்ற குறைந்தபட்சம் அறிந்து கொள்கின்ற அறிவு, புரிந்து கொள்கின்ற புரிதல் நமக்கு இருந்து அந்த நிலையில பைபிளை படிக்க வந்தால் அது நமக்கு பயனுள்ளதாய் இருக்கும். சில நேரம் பைபிளை ரொம்ப ஆராய்ச்சி செய்யறோம்னு, காயினுடைய மனைவி பேர் தெரியுமா, காயின் யார கல்யாணம் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு இவ்வளோ நாள் கழிச்சு அதான் பைபிள்ல தெளிவா இருக்குது, அதை உட்கார்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா பாவ மன்னிப்புக்கோ பரலோகத்திற்கோ போறதுக்கு நமக்கு உதவி செய்யுமா? யோபினுடைய மனைவி பேர் என்ன? ஏன் யோபினுடைய மனைவி பேர் தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன? சோ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பாவ விடுதலைக்காக பைபிள்கிட்ட வர வேண்டும், பரலோகம் போவதை தெரிந்துக்க பைபிள்கிட்ட வர வேண்டும், நியாய தீர்ப்பு என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக பைபிள் இடத்துல வர வேண்டும். இதை நினைவில் கொண்டவர்களாக பைபிள் இடத்தில் வருவோமாக. கடைசி வரை பரலோகம் செல்வதற்கு இயேசு மாத்திரமே வழி என்றும் பைபிளில் மாத்திரமே மெய்யான உண்மை சொல்லப்பட்டிருக்கிறது என்ற இந்த மனமே வராத அடிப்படை சிந்தை கூட இல்லாமல் நாம் இருப்போமே என்றால் பைபிளை வாசிப்பது நமக்கு பலன் தராமல் போய்விடும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ரோமர் 12:11 அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழிய செய்யுங்கள். இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், விடாமுயற்சியோடும் ஆறு மிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருடைய காரியங்களில் ஈடுபடுங்கள் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப பைபிளை படிக்கிறப்ப பரலோகத்தை பெறுகிற வரைக்கும் நான் விட மாட்டேன், பாவ மன்னிப்பை பெறுகிற வரைக்கும் நான் விட மாட்டேன், பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பை எந்த விதத்திலையும் இழக்காம இருப்பதற்கு எல்லா பாதுகாப்புக்காக நான் இந்த வேதத்தை படிப்பேன். அப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியை தேடுனா நீதி இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப கடவுளை தேனா உலகத்துக்குரியது கிடைக்காதுன்னு சொல்லல, மாத்தி யோசிங்க, உலகத்துக்குரியது ஒன்றை சேர்க்க நம்ம படுற பாட்டுக்கு பதிலா பரலோகத்துக்குரியத, பாவ மன்னிப்புக்குரியத, நியாய தீர்ப்புக்குரியத, தேவனுக்குரியத, ஒரு விஷயத்தை நன்றாக கற்றுக்கொண்டோமே என்றால் இரு மடங்கு பூமிக்குரியவைகளிலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த புரிந்து கொள்ளுதல் கூட இல்லாட்டி இன்னும் ஞானசானம் எடுத்தப்ப என்ன கேள்வி கேட்டோமோ அதை கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். இந்த ஒரு வாரம் கல்யாணத்துக்கு போயிட்டேன் என்ன, இந்த ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணாட்டி என்ன, நான் ஒரு ஆளு சபைக்கு வராட்டி என்ன அப்படின்றத இன்னும் சொல்லிக் கொண்டே இருப்போம். இல்லாட்டி இவங்களாலதான் நான் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போனேன், இந்த பிரசங்கம் தான் என்னை சோர்வடைஞ்சு வெளியே போய் வச்சுச்சுன்னு இன்னும் நாம பேசிக்கொண்டு இருக்கின்றோமே என்றால் நம்முடைய மனோநிலை சரியில்லாமல் இருந்தால் பலனற்ற வேத ஆராய்ச்சியாக மாறிவிடும். 2 தீமோத்தேயு 2:15 சொல்றப்ப சவால் விடுறாரு, நீயோ தேவனுக்கு முன்பாக உன்னை முழுசா தேவன் ஏற்றுக்கொள்கிற மாதிரி அவருக்கு முன்னாடி போய் நிக்கிற மாதிரி நீ முயற்சி பண்ணுன்ற. சோ ஒவ்வொருத்தரும் பரலோகத்துல தேவனுக்கு முன்னாடி போய் நிக்கணும்ன்றதுக்காகவே இந்த வேத ஆராய்ச்சி நமக்கு பலன் தரும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. கடைசியாக பைபிளை மதியுங்கள், அதற்கு மரியாதை கொடுங்கள். இதன் மீது நம்பிக்கை இல்லாட்டி வாசிக்காதீங்க. இல்லையா எனக்கு நம்பிக்கை வரல, அதை எப்படி நம்பிக்கை வரதுன்னு அப்படி ஒருவேளை கேள்வி கேட்டீங்கன்னா இதன் மீது விசுவாசம் வருவதற்காக, நம்பிக்கை வருவதற்காக இதை வாசியுங்கள். இதன் மீது நம்பிக்கை வருவதற்காக நாம் வாசிப்போமே என்றால் அது நம்மை மாற்றும், நம்மை மடக்கி மாற்றும். நாம் போகின்ற வழியிலே இருந்து மரியாள் வசனத்தை கற்றுக்கொண்டதினாலே தன்மான மரியாதையை விட
தேவன் விருப்பத்திற்காக தன்னை மாற்றினார். பவுல் தேவனை உண்மையாக தேடினபடியினாலே தன்னுடைய ஞானமும் அனுபவத்தையும் தூக்கி எறிந்து விட்டு கீழ்ப்படிந்தான். பிலாத்தோ உண்மையை கேள்விப்பட்டும் கைவிரித்து விட்டு இயேசுவை விட்டு பின்வாங்கி போய்விட்டான். சத்தியத்தையும் அறியுங்கள், அது உங்களை விடுதலையாக்குமே. ஆனபடியினாலே பலன் தருகின்ற வேத ஆராய்ச்சி செய்ய, ஆவிக்குரியவைகளுக்காக வேத ஆராய்ச்சி செய்ய உன்னதத்தின் தேவன் நமக்கு கிருபையும் இரக்கத்தின் தரலாக கட்டளையிடுவாராக. ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்களுக்கு பலனுண்டு. ஆவிக்குரியதை தேடினால் பூமிக்குரியவைகளில் இரண்டு மடங்கு பலனுண்டு என்று வெளிப்படையாக இயேசுவே எங்களுக்கு சொல்லிவிட்டார். இதை மீறியும் நாங்கள் வேதத்திற்கு முதலிடம் கொடுத்து அதை ஆராய்ச்சி செய்ய நாங்கள் தவறுவோமே என்றால் எங்கள் ஆசீர்வாதத்தை நாங்களே இழக்கிறோம் என்று தெளிவாக கற்றுக்கொண்டோம். பலன் தருகிற பலனுள்ள வேத ஆராய்ச்சி தனியாக குடும்பமாக சபையாக செய்ய எங்களுக்கு நினைவுபடுத்தினீர், எச்சரிக்கை கொடுத்திருக்கிறீர். அதை தொடர்ந்து செய்ய வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்விதான். யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன? இக்கேளுக்கான பதிலை தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாம் வல்ல தேவன் நம்மை ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-0106.